நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். செல்வகுமாரின் இந்திய வானிலை ஆய்வறிக்கை அனைத்து மாநிலங்களுக்குமானது. 2022 ஜூலை 24 திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு. வங்கக்கடலில் உருவாகியிருக்கக்கூடிய காற்று சுழற்சி ஏற்கனவே நிகழ்வெல்லாம் ஒன்றன்பின் ஒன்றாக உள்ளே போயிடுச்சு. குஜராத்தில் ஒன்று இருக்குது, மகாராஷ்டிரில் ஒன்று இருக்குது, தெலுங்கானா மற்றும் சத்தீஸ்கர் இடைப்பட்ட பகுதியில் ஒன்று இருக்குது. தற்பொழுது ஆந்திர பிரதேசம் அருகே ஒன்று உருவாக போகுது. ஆந்திர பிரதேசம் அருகே அதாவது விசாகப்பட்டினம் மற்றும் மசூலிப்பட்டினம் இடைப்பட்ட காக்கிநாடா பகுதிக்கு அருகே, அதாவது விசாகப்பட்டினம் காக்கிநாடா இடைப்பட்ட பகுதியை ஒட்டி, ஏனாம் மற்றும் அமலாபுரம் பகுதியை ஒட்டி ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை மண்டலமாக போகிறது. இது வடக்கு ஆந்திர பிரதேசம் வழியாக தெலுங்கானா வழியாக சத்தீஸ்கர் மற்றும் ஒடிசாவின் தெற்கு பகுதிக்கு அதிக மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு, ஆந்திர பிரதேசத்திற்கும் தெலுங்கானாவிற்கும் அதீத மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு விஜயவாடாவிற்கு வடக்கே மற்றும் ஒங்கோலுக்கு வடக்கே, அதாவது பீமாவரம், நர்சாபூர், ஒங்கோல், அதேபோல் தாடை பள்ளிக்கூடம், ராஜமுந்திரி, காக்கிநாடா, அமலாபுரம் மற்றும் ஏலூர், விஜயவாடா, குண்டூர், தெனாலி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் அதிக மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு தெலுங்கானா பகுதிக்கு சென்று மேலும் கூடுதல் மழைப்பொழிவை வரக்கூடிய நாட்களில் அந்த நிகழ்வு கொடுக்கப் போகிறது. ஏற்கனவே கடந்து சென்ற நிகழ்வுகள் குஜராத்திற்கும் மகாராஷ்டிராவிற்கும் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுகள் வட இந்தியாவின் ஆங்காங்கே இமயமலையை ஒட்டிய பகுதி வரைக்கும், அதாவது நேபாளம் மற்றும் இமயமலை ஒட்டிய பகுதிகள் வடகிழக்கு மாநிலங்களுக்கு நல்ல மழைப்பொழிப்பை கொடுத்து கொண்டு வருகிறது. அதை விட கூடுதல் மழைப்பொழிவுனா அது பாகிஸ்தான் எல்லையோர ராஜஸ்தான் பகுதி மற்றும் குஜராத் கடலோர பகுதி, வடக்கு பகுதி எல்லாமே குஜராத்தில், அரபிக் கடலோர மகாராஷ்டிரா மற்றும் கோவா பகுதிகள், கர்நாடகாவின் வடக்கு வடகிழக்கு பகுதிகள், மகாராஷ்டிராவின் ஒட்டுமொத்த பகுதிகள், தெலுங்கானா மற்றும் ஆந்திர பிரதேசம், ஆந்திர பிரதேசத்தின் மையப்பகுதி மற்றும் வடக்கு பகுதி தான் அதிக மழைப்பொழிவு. தெற்கு பகுதிக்கும் மழைப்பொழிவு, நல்ல மழைப்பொழிவு கொடுத்து கொண்டிருக்கிறது. நெல்லூர்லாம், நெல்லூர், ஓங்கோல் எல்லாமே, திருப்பதி கூட மழைப்பொழிவு தான். அப்படியே ஆந்திர பிரதேச ஒடிசாவின் தெற்கு பகுதி தொடங்கி தமிழ்நாட்டின் வடகடலோரம் வரைக்கும் மழைப்பொழிவு நீடிக்கிறது. இதில் ஆந்திர பிரதேசத்தை மையமாக வைத்து, அதாவது சரியாக சொல்லப்போனால் விசாகப்பட்டினம், பீமாவரம் இடைப்பட்ட பகுதியை மையமாக வைத்து, அதாவது காக்கிநாடா, அமலாபுரம் மற்றும் ஏனாம் பகுதியை மையமாக வைத்து இந்த நிகழ்வு உள்ளே நுழையும் பொழுது அதிக மழைப்பொழிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிகழ்வு உள்ளே நுழைந்து தெலுங்கானாவிற்கு தான் அதிக மழைப்பொழிவை கொடுக்கும், வடக்கு ஆந்திர பிரதேசத்திற்கும், அதேபோல் மகாராஷ்டிராவிற்கும் அதிக மழைப்பொழிவை கொடுக்கும். பிறகு இது உள்ளே செல்ல செல்ல நாடெங்கும் அனைத்து மாநிலங்களுக்கும் அனைத்து பகுதியிலையும் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் மழைக்கு வாய்ப்பு குறைவு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா பீகார் மற்றும் ஜார்க்கண்ட் பகுதி மட்டும்தான் கொஞ்சம் வாய்ப்பு குறைவு. அங்கே காற்றோட இணைவு, அதாவது குளிர்காற்று வெப்ப காற்று சந்திப்பு அந்த இடத்துல அமையவில்லை. போனால் இமயமலையில் சந்திக்குது. வடமேற்கு காற்று மகாராஷ்டிரா வழியாகத்தான் அது ஒடிசா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா கடலோரத்துக்கு வருது. ஆண்டிகிளாக்வைஸ் சுழலும் போது கடல் நீராவி வந்து ஒடிசா மற்றும் சத்தீஸ்கர் வழியாக போகுது. ஜார்க்கண்டுக்கும் குஜராத்துக்கும் மட்டும்தான் கிடைக்கல, மேற்கு வங்கத்துக்கு கூட கிடைக்குது. ஜார்க்கண்டுக்கும் மற்றும் பீகாருக்கு மட்டும் கொஞ்சம் மழைப்பொழிவு குறைவாக இருக்கும். தமிழ்நாடு போல் பிற பகுதிகளில் நல்ல மழைப்பொழிவு இருக்குது. அங்கேயும் செட்டிங் செட் ஆகும்பொழுது நல்ல மழை இருக்குது, அடுத்தடுத்த நிகழ்வுகளில் இருக்குது. ஆக இப்போ வரக்கூடிய நிகழ்வு காரணமாக இந்த 28ஆம் தேதிக்குள்ளர வரக்கூடிய 5 நாளுக்குள்ளர தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா, கர்நாடகாவின் வடக்கு வடகிழக்கு பகுதிகள் மற்றும் சத்தீஸ்கரின் தெற்கு பகுதி, ஒடிசாவின் தெற்கு பகுதி அதிக மழைப்பொழிவு தெலுங்கானா வடக்கு ஆந்திர பிரதேசத்தை மையமாக வைத்து அமையும். அதேபோல் டெல்லி உள்ளிட்ட வடமாநிலங்களுக்கு உண்டு, காஷ்மீருக்கு உண்டு, பஞ்சாப் உண்டு, இமாச்சல் பிரதேசம், உத்தரகாண்ட் எல்லாத்துக்கும் மழைப்பொழிவு உண்டு. அங்கெல்லாம் ஒப்பிடும் பொழுது தெலுங்கானாவிற்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் மகாராஷ்டிராவின் உள்பகுதிக்கும் அதிகமாக இருக்கும். பிறகு அடுத்தடுத்த நாட்களில் இந்த நிகழ்வு புதிய நிகழ்வு ஒன்று உருவாக்கி அது பீகார் வழியாக ஜார்க்கண்ட் வடக்கு பகுதி, ஒடிசா வடக்கு பகுதி, உள்ளே மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசத்துக்கு சென்று மீண்டும் அந்த பெய்யாத பீகாருக்கும் அதே போல் ஜார்க்கண்ட் பகுதிக்கும் அடுத்த நிகழ்வு மாத இறுதியில் பொய்யும். ஆகவே நாடெங்கும் இந்த மாத இறுதிக்குள்ளே சிறப்பான மழை இருக்குது.
தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் உள்பகுதியில் ஆங்காங்கே மழை இருந்தாலும் தூரல் மழை நினைக்கும் மழை வடகடலோரம் இருந்து கொண்டே இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் சாரல் மழை இருந்து கொண்டே இருக்கும். கணவாய் பகுதிகளில் சாரல் மழை இருந்து கொண்டே இருக்கும். அணைகள் நீர்ப்பிடி பகுதிகளில் மிதமான மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும். கேரளா கர்நாடக எல்லையோர தமிழ்நாட்டின் மாவட்டங்களுக்கும் கேரளா கர்நாடக பகுதிக்கும் சிறப்பான மழைப்பொழிவு கொடுத்து கொண்டே இருக்கும். அணைகளெல்லாம் நிரப்பு மழை தென் மாநிலங்களுக்கும் அமையும், வட மாநிலங்களுக்கு அமைந்தது போல் கண்டிப்பாக ஆகஸ்ட் 15 மேலே எல்லாமே அதிகரிக்கும். இப்போ இருக்கிற மழை தொடர்ந்து ஆகஸ்ட் 15 வரைக்கும் இருந்து கொண்டு தான் இருக்கும். படிப்படியாக அதிகரிக்கும். ஆகஸ்ட் முதல் வாரத்துலேயும் அதிகரிக்கும், முதல் வாரத்தோட ரெண்டாவது வாரம் அதிகரிக்கும், ரெண்டாவது வாரத்தோட மூன்றாவது வாரம் அதிகரிச்சிருக்கும், மூன்றாவது வாரத்தோட நான்காவது வாரம் அதிகரிச்சிருக்கும். அதை விட செப்டம்பர் அக்டோபர் 20 வரைக்கும் தென்மேற்கு பருவமழை தொடரும். இதில் படிப்படியாக ஆகஸ்ட் 15 மேலே தென் மாநிலங்களுக்கு மழைப்பொழிவு அதிகரித்து ஆகஸ்ட் பின்பகுதி செப்டம்பர் அக்டோபர் 20 வரைக்கும் அதிக மழைப்பொழிவு காத்திருக்கிறது. தொடர்ந்து வானிலை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.